வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல், இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மெல்பர்னில் அவங்க டாஸ் ஜெயித்தாங்க. ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. என்ன கேட்டால் குட் டாஸ் டு லூஸ், தோற்ற வரைக்கும் நல்லது இல்லைன்னா இந்தியாவும் பேட்டிங் எடுத்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பிச்சரில் நிறைய மாய்ச்சர் இருந்தது, ஸோ நல்லா அதை எக்ஸ்ப்ளோயிட் பண்ணாங்க உமேஷ் யாதவ், பும்ரா அண்ட் டெபுட்டான் சிராஜும். அவங்க வந்து 195 ஆல் அவுட். நீங்கள் பார்த்தீங்க, ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் லாஸ்ட் 5 விக்கெட் 40 ரன்ல விழுந்துருச்சு. பொதுவாக 100 மேலே அடிச்சிருவாங்க. நான் போன டெஸ்ட் மேட்ச்லேயே சொன்னேன் லாஸ்ட் 5 விக்கெட் தான் எப்போதும் குரூஷியல்னு. இந்த லாஸ்ட் 5 விக்கெட் சீக்கிரம் எடுத்தார். ஒருத்தர் நல்லது பும்ரா பிரமாதமாக போட்டார். அவர் பவுன்சர் அவுட்டும் இன்ஸ்விங் அவுட்டும் அவுட் ஸ்விங் அவுட்டும் 4 விக்கெட்டு ப்ரில்லியண்ட்டாக யூஸும் பண்ணார். ரஹானே கேப்டன்சி ப்ரில்லியன்ட், ரொம்ப பிடிச்சது எனக்கு. நீங்கள் அவருடைய கேப்டன்சி ப்ரோ ஆக்டிவாக இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மித்து வந்தானே, லெக் ஸ்லிப்பு பொதுவாக இந்த ஆஃப் சைடில் தான் ஸ்லிப்பு வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப் வெரி ரேர்லி யூ வில் சி லெக் ஸ்லிப்பு. அஸ்வின் வந்தோன்னா நல்லா பால் டர்ன் ஆகுதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டே அதுவும் பால் டர்ன் ஆகுது, அதனால் லெக் ஸ்லிப் வச்சார். லெக் ஸ்லிப்பில் அவர் கிளான்ஸ் பண்ண போய் அவுட் ஆகிட்டார், காட் ஆகிட்டார். அது இன்னும் அன்யூஷுவல் டிஸ்மிஸர், ஸ்பெஷலி ஃபார் ஸ்மித். ஜீரோவில் என்ன ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போயிருப்பார் வந்தாலும். அதே மாதிரி லபுஷங்கையும் அதே மாதிரி தான் அவுட் ஆனார். சிராஜ் பாலில் லெக் ஸ்லிப் வச்சிருந்தார், லெக் ஸ்பின் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ஷார்ட் ஃபைட் லெக்கில் அங்கே லெக் ஸ்லிப் கேட்ச் பிடிச்சதும் பிரமாதமாக இருந்தது. இது கேப்டன்சியில் தான் நான் பார்த்தேன். 5 பவுலர் நல்லா அழகாக ரொட்டேட் பண்ணார். நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன் சிராஜ் 5 பவுலர் இருந்தால் தான் சிராஜ் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அவரால் 22-23 ஓவர்லாம் போட முடியாது, 15 தான் மேக்ஸிமம்னு. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணார் அவர். ஜடேஜா 5th பவுலராக இருந்ததுனால சிராஜுக்கு கரெக்டாக 15 ஓவர் தான் போட்டார். டெபுட்டன் 2 விக்கெட் எடுத்தார், 2 கேட்ச் வர பிடிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி அம்பைரிங்கே சரியில்லை ஆக்சுவலாக. நிறைய எல்லா எல்பிடபிள்யூவும் ரிவ்யூக்கு போச்சு. சில இது ஃபேவர் ஆச்சு, சில இது நாட் ஃபேவரபிளாக ஆச்சு. ஒரு ரன் அவுட்டு வந்து அவுட்டு, அது அவுட்டு கொடுக்கல. அது என்னன்னே தெரியல, ஆல்மோஸ்ட் ஆன் த லைன் அவுட் தான். இது மாதிரி நிறைய எரர் இருந்தது. மொத்தத்தில் பிரமாதமாக போலிங் போட்டாங்க. ஐ ஆம் ஹாப்பி டு சீ திஸ். இது அப்படியே கேப்டன்லைஸ் ஆகி போன நம்ம பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். போன டெஸ்ட் மேட்ச் 36 ஆல் அவுட்டு, இன்றைக்கி 36/1 தான். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் புஜாரா இருக்கிற கில்லு, சுப்மன் கில் ஃபஸ்ட் டெஸ்ட் மாதிரியே தெரியல, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக விளையாண்டார். அதுவும் ஃபஸ்ட்டு 10 ஓவர் 5 ஓவர் மிச்சல் ஸ்டார்க்கும் பேட் குமின்ஸும் மோர் தென் 150 ஸ்பீடில் வருது. பவுன்ஸ் ஆகட்டும், நல்லா குட் லீவ் பண்ணார் பாலை. அப்படியும் ஒரு பால் எட்ஜ் ஆகி கேட்ச் விட்டார் லபுஷங்கில். அது லெக் லான்ஸ் பண்ணலை போனார், ஃப்ளிக் பண்ண. அதனால் அவர் ஆஃப்லேயே லெக் சைட்லேயே பார்த்துட்டு இருந்தார் ஃபீல்டரு, பால் வாட்சிங் பேர். அது பேர் மிஸ்டேக், இல்லைன்னா 4 ரன்ல அவுட் ஆகிருந்திருப்பார் கில். அது மிஸ் ஆகிடுச்சு. ஹோப் யூ யூட்டிலைஸ் திஸ் சான்ஸ். இந்த மாதிரி டெபுட்டானுக்கு இந்த மாதிரி லக் வேணும். அந்த லக் கிடச்சிருக்க டிசி. அவர் 27 அவுட் அவுட்டாக இருந்தார். ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் ஷாட்டே பவுண்ட்ரி, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. குட் ப்ராஸ்பெக்ட். ஹோப் யூ ஸ்கோர். மயங்க் அகர்வால் பயங்கர ஆல் டைம் பாஸ் மாதிரி வந்தது மிச்சல் ஸ்டார். பொதுவாகவே லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர் வந்து ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் புது பால் கஷ்டம் விளாட்றது. அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஜயிர் கான் இருந்தார், வசீம் அக்ரம், ஜமீன் தவாஸ், இவங்கெல்லாம் லெஃப்ட் ஆர்ம் ட்ரெண்ட் போல்ட். இவங்க ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் ஸ்டார்டிங்கில், புது பால் எஸ்பெஷலி. அதை நல்லா வெள்ளி பண்ணார் கில்லு. பட் மயங்க் அகர்வால் 5 பால் தப்பிச்சார், 6th பால் எல்பிடபிள்யூ. அது ரிவ்யூ எடுத்தோம், அம்பையர் கால்னுட்டாங்க. ஆனால் ஜஸ்ட் டச் ஆகி போனதுனால மொத்தத்தில் எனக்கு வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டுன்னு. 195 ஆல் அவுட் பண்ணி வச்சோம். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 100-120 லீடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 4th இன்னிங்ஸ் நம்ம தான் விளையாடணும் எப்போதுமே. 4th இன்னிங்ஸ் வில் பி டிஃபிகல்ட். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சேஸ் பண்ணுறோம், 4th இன்னிங்ஸ் வில் பி வெரி குட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. அது ரஹானேக்கும் நல்லா தெரியும். அவர் கேப்டன்சி பார்த்தாலே ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ். மலே ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார் 2 சீசன் முன்னாடி, ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ லேட்டஸ்ட் ஹவு தே ஒர்க்குன்னு. இப்போ புஜாரா இருக்கார், இப்போ ரஹானே, விஹாரி, கில், புஜாரா இவங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக லீடு எடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஒரு ரன் லீடு எடுத்தாலும் அது கோல்டுக்கு சமம். ஸோ லேட்டஸ்ட் சி எப்படி நாளைக்கு பேட்டிங் பண்ண, நாளைக்கு ஹோல்டே பேட்டிங் பண்ணாலே வில் பி இன் எ வெரி கமெண்டபிள் பொசிஷன். ஃபுல் 90 ஓவர் நாளைக்கு ரன்ல எப்படி 250 ரன் எடுத்துருவாங்க. ஸோ லேட்டஸ்ட் சி எப்படி போகணும். ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஜடேஜா ஒரு கேட்சை பிடிச்சார், ஒன்லி ஜடேஜா கேன் டூ தட். ஓடி போய் ரன்னிங்கில் இன்னொரு ஃபீல்டர் வேறு மோதிட்டார் மேலே, இருந்தாலும் அவர் கண்ணு நவத்த வெளில பாலை விட்டு பிரமாதமாக பிடிச்சார் மேத்யூ வேடில். இல்லைன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஓவராலாக பிரமாதமான கேப்டன்சி, பிரில்லியன் போலிங், வெரி குட் ஃபீல்டிங், வெரி குட் பேட்டிங் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ. ஆல்தோ மயங்க் அகர்வால் ஜீரோவில் அவுட் ஆனாலும் கில் ஸ்டடி பண்ணார். கில்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சேன்னா இ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா அவர் டிஃபென்ஸும் ரொம்ப சாலிடாக இருந்தது. ஃப்ரண்ட் ஃபுட் ஆகட்டும், பேக் ஃபுட் ஆகட்டும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது இவன் டெபுட்டன், இவனை வந்து ஷேட்டர் பண்ணோன்னு. பட் அசரவே இல்லை. டிராவிட் புஜாரா மாதிரி வெல் லெஃப்ட்டும் பண்ணார் சில பால்லாம். செகண்ட் லாஸ்ட் ஓவரில் பொதுவாக டே க்ளோஸ் ஆகுதுன்னு லொட்டு தான் வைக்க பார்ப்பாங்க எல்லாரும். அவர் நேதன் லைனை ஏறி லாஃப்ட் பண்ணது ரொம்ப நாள் பார்க்குறதுக்கு. குமின்ஸு ஒரு 4 அடித்தார் செகண்ட் லாஸ்ட் ஓவரில். பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஹோப் ஹி ஸ்கோர்ஸ் 100 டுமாரோ. லேட்டஸ்ட் சே எப்படி போகுதுன்ட்டுன்னு. இதான் என்னோடய ஓவரால் ஒப்பீனியன் அபவுட் டுடேஸ் மேட்ச். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.